ஸ்டாலின் என்ன பண்ணாரு, சிஎம்ஆ போய் யூடியூபரா போயிட்டாரு, சிஎம்ஆயே யூடியூபரா போயிட்டாரு. என்ன சொல்றாரு, நம்ம ஒரு யூடியூப் பார்க்க சொன்னோம், ஒரு பிரைவேட் இதாக என்ன சொல்றாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அழுத்துங்கன்னு வரும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து என் பேச்சை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் அழுத்துங்க. அதாவது ஆடு நனைதுன்னு சொல்லிட்டு ஓனாய் வந்துதான், ஓனாய் அந்த ஓனாய்கள் கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டை சூறையாடி சுரண்டி கொள்ளையடித்து சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக சிறுபான்மையின மக்களை ஏமாற்றி ஆட்சியில் அமர்ந்து இன்றைக்கு சிறுபான்மையின மக்கள் எதிர்பார்ப்புகள் ஒன்றை கூட நிறைவேற்றாத ஒரு சர்வாதிகார அரசு தான் இந்த விடியாத திராவிட முன்னேற்ற கழக அரசு. எனவே திமுகவை பொறுத்தவரை பதவி உண்டு தான் அவர்களுக்கு குறிக்கோள். உலகத்துக்கே தெரியும் கொண்டு வந்தது யாருன்னு. திமுக ஆதரவோடு அன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் யார் காந்தி செல்வன் வந்து அன்றைக்கி வந்து மத்திய அமைச்சராக இருந்தது, அன்றைக்கி அந்த நீட்டு பில்லை யார் இன்ட்ரொடியூஸ் பண்ணிச்சு பார்லிமெண்ட்டில், நாங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க, திமுக தானே இன்ட்ரொடியூஸ் பண்ணிச்சு. அப்போது அதுக்கு வந்து இப்போ வந்து விதையை போட்டு ஒரு செடியாக்குறது யார், அது மரமாக்குறது யார், அது முக்கியம். எனவே நீட்டால் இன்றைக்கி நாங்கள் தெளிவுபடுத்தணும், நீட் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, இன்றைக்கும் எங்களுடைய கொள்கை தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தில் நாங்கள் எதிரான அனைத்து அழுத்தங்களும் அனைத்து முயற்சிகளும் எல்லா வகையிலும் கொடுத்தோம். அதனால் வந்து எங்களுடைய நிலைப்பாடுகள்லேருந்து மாறல படிங்க. அதே நேரத்தில் நாங்கள் வந்து கோச்சிங் சென்டர்ஸ் அதிகப்படுத்தி ஒரு பக்கம் கோச்சிங் சென்டர் அதிகப்படுத்தினாலும் கூட ஒரு பக்கம் நீட்டு தேவையில்லை அடிப்படையில் போனோம். ஆனால் ஒரு பசப்பான வார்த்தைகள், ஆசை வார்த்தைகள், கைமத்தனமான வந்து வாக்குகளை பெற வேண்டும், மோசடியான வார்த்தைகள் எந்த காலத்தில் நாங்கள் யூஸ் பண்ணல. ஆனால் எல்லாம் பார்த்தா மோசடியான வார்த்தை. இப்போ வந்து முட்டை எடுத்துக்கிட்டாரு, முட்டை யார் எடுப்பா, இந்த பூ முட்டைங்க தான் எடுக்கும், யார் எடுப்பா, முட்டை எடுத்துகிட்டு காமிக்கிறார் இன்னைக்கு. அது சொல்லாமல் சொல்கிறாரு, தேர்தல் காலத்தில் கண்டிப்பாக எங்களுக்கு முட்டை கொடுப்பாங்கன்னு. முட்டைலாம் தெரியல, ஜீரோ, கண்டிப்பாக அந்த நிலைமை தான் வரப்போகுது யார், திமுகவுக்கு. அப்படி வந்து ஏமாத்த வேணாம், ஒரு கையெழுத்து போட்டு ஒழிப்புன்னு சொன்னீங்களே, நீங்கள்லாம் வாங்க நம்மளாம் கையெழுத்து போடலாம், இதானா அந்த ரகசியம், அந்த ரகசியம் இதானா, ஒரே கையெழுத்தில் நீட்டு ஒழிப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க கையெழுத்து போடுங்க, நானும் போடுறேன்னா, அதான் அந்த ரகசியமாக அது எப்படி பாருங்கள். மக்களை வந்து ஏமாற்றி வாக்குகள் வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து இன்றைக்கி திசை திருப்பி இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து கையெழுத்து. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் ஸ்டாலின், சின்ன மனுஷார் உதவாநிதி, உதயநிதி இல்லை உதவாநிதி, அந்த உதவாநிதியும் அந்த ஸ்டாலினும் மக்களை ஏமாற்றி இன்றைக்கி திசை திருப்புகிற வேலை தான். மக்கள் ஒருபோது நம்ப போகிறதில்லை, அதனால் இவங்களை பொறுத்தவரை வந்து ஒரு தேர்தல் நெருங்கும் போது இந்த மாதிரி ஆயுதங்களை கையில் எடுத்துக்கலாம். தேர்தல் வாக்குறுதி எவ்வளோ கிட்டத்தட்ட டாஸ்மாகில் வீச்சாங்களே, போட பிடிச்சிருந்தாங்க, கருப்பு போட பிடிச்சிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்தவங்க டாஸ்மாக் போட்டுருங்க, மதுபானாலையெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க, நாங்கள் திமுக சொந்தமான மதுபானாலையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, இன்றைக்கி அது டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை 1000 ரூபா பென்ஷன் வந்து 1500 ரூபா முதல்வர் கொடுத்துட்டாங்களா, டீசல் சப்சிடி அது 4 ரூபா ஒரு லிட்டருக்கு குறைச்சிட்டாங்களா, கல்வி கடன் இந்த இப்போ இங்கே எல்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா மட்டும் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி வீடு வீடு போய் நீ வாங்கினே கல்வி கடனு இன்றைக்கி வட்டியோடு சேர்த்து 5 லட்சம் வாங்கினா 12 லட்சம் கட்டு, இல்லை ஜப்தி நடவடிக்கை வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லோரும் இன்றைக்கி ஜப்தி நடவடிக்கைக்கு இன்றைக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி அதை பற்றியாக பேசலை, கல்வி கடன் ரத்து பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அதை நம்பி கடன் வாங்கினாங்கல்ல எல்லாருமே, ஏன் ரத்து பண்ணல நீங்கள், அவங்க கொள்கை வர தம்பி, எங்கள் கொள்கை வர தம்பி, எங்கள் கொள்கையிலேருந்து நாங்கள் என்றைக்கு மாறுபடுவோம். திமுக சொல்கிறீங்களா, அது கொத்தடி முயற்சி அவங்க தான், ஏற்கனவே 98லேருந்து 2004 5 வருஷம் யாருக்கு கொத்தடிமையாக இருந்தாங்க, திமுக பிஜேபி தானே கொத்தடிமையாக இருந்தது, பலமான விழாக்கள் இலாக்கங்கள் வாங்கினாங்க,
அப்பெல்லாம் எதுவுமே வந்து பிஜேபி கண்டுகிட்ட இல்லை. ஆனால் அந்த அஞ்சு வருஷம் நல்ல வளம் குளிக்கீங்களா காலம் வாங்கிட்டு அது பிறகு என்னாச்சு கொத்தடிமையாக இருந்துட்டு இப்போ வந்து அவங்க வந்து பிஜேபியில் அதே அணுகுமுறை தான். அவ்வளோ பொறுத்தவரை வந்து கொள்கையாவது மண்ணாங்கட்டியாது. அதனால் நோ கொள்கை நோ இது போர்டு ஒன்று வச்சுப்பாங்க. அரசியலில் நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர நன்மை இல்லை. அதனால் வந்து நோ ஃப்ரெண்ட்ஸ் நோ எனிமீஸ் இதுதான் அவங்களுடைய கொள்கையை. அதனால் அந்த போர்டு அப்பப்போ எடுத்துப்பாங்க. சந்தர்ப்பவாத போர்டு அது, அந்த சந்தர்ப்பவாத போர்டு எடுத்து அப்பப்போ மாட்டிப்பாங்க. அதனால் அவங்கள பொறுத்தவரை எப்போதுமே சரி, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கவங்க தான் அவங்க. என்னது சுதந்திர போராட்ட வீரர்களை மரக்கடிக்கப்பட வேண்டும் என திட்டமிட்டு ஆட்சி செய்தாங்க. இருக்கிற தமிழ்நாட்டினுடைய சுதந்திர போராட்ட தியாகிகள், இந்தியாவுக்கே ஒரு சுதந்திர வேள்வி, ஒரு சுதந்திர தியாகம், ஒரு சுதந்திரத்துக்காக தன்னை அர்ப்பணித்து சுதந்திரத்துக்காக இண்டிபெண்டன்ஸ் வாங்கணுன்றதுக்காக பல்வேறு தியாகம் செய்த அகில இந்திய ரீதியில் நம்ம ஒப்பிட்டோம்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து பெருத்து அதிகமான அளவுக்கு இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகள் உருவானது. இது வரலாறு இல்லை, அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டு போனார். என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். யாரு அவங்க திமுக வந்து சொன்னது பொருந்த மொழியா? எங்களை பொறுத்தவரை அவருக்கு அவருடைய கருத்து எந்த வகையில் பொருந்தாது. ஏன் சொல்கிறேன்னா எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எங்களுடைய இதே பார்த்தீங்கன்னா முழுமையாக கொள்கையே அதாவது வந்து கட்டுண்டு வாழும் பிரிவினை நாடும் சமநிலையில் இனங்கள் பெண்ணாட்டம் இந்தியா இன்டெகிரேட்டடாக இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ தான் வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு சுதந்திரம் பெற்றது தியாகிகளை என்றைக்கு போட்டுருன்ற அடிப்படையில் தான் தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்துலையும் சரி, நடப்படுகை காலத்திலும் சரி, நிறைய நாங்கள் வந்து அந்த அளவுக்கு செய்கிறோம். உங்களுக்கு வேணால் லிஸ்ட்டு தரேன் நான். அதனால் வந்து அவங்க கருத்து வந்து திமுக போடுறது, திமுக பற்றி யாரை மதிக்கிறது இல்லை, அவர் சொல்கிறது திமுக கருத்தான ஒரு சான்றாக தான் சொல்கிறேன் நான்.